ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது நட்சத்திர வாரியான தோஷங்கள். இந்தந்த நட்சத்திரம் இந்த தோஷம் வாங்கியிருக்குது அப்படின்னு 27 நட்சத்திரங்களுக்கும் வரிசையாக நாம் பார்க்கலாம். அதில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி, அஸ்வினி என்ற நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம், அது மேஷராசியில் வரக்கூடிய நட்சத்திரம், அதுதான் முதல் நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் அது முதல் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வாங்கியிருக்கக்கூடிய தோஷம் அல்லது சாபம் என்று சொல்லக்கூடக்கூடியது சூரியனின் சாபம் பெற்ற நட்சத்திரம் அஸ்வினி. அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து சூரியன் சாபம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இவர்களின் குடும்பத்தில் நிறையா குழந்தைகள் சம்பந்தப்பட்டது பிரச்சனையாக இருக்கும். அதாவது மிஸ்கேரேஜ், டிஎன்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கும். கருத்தரித்து அந்த கரு களைதல், அதே போல் அபாஷன் என்று சொல்லப்படக்கூடியது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ள நபர்களாக அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, லக்னம் அந்த நட்சத்திரத்தில் நின்றாலும், லக்னாதிபதி அந்த நட்சத்திரத்தில் நின்றாலும், சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் நின்றாலும் இந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இவர்கள் எல்லாமே சூரியனின் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள், சூரியனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள். இவங்க ஃபேமிலியில், இவங்களுடைய வழிவகையில், அதாவது வம்சாவளியில் கண்டிப்பாக இரட்டையர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ட்வின்ஸ் பிறந்திருப்பாங்க, அல்லது இனிமேற்கொண்டு பிறப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் உண்டு. ஏற்கனவே பிறந்திருப்பாங்க, அது ஏதாவது ஒரு தலைமுறையில் ஒரு ட்வின்ஸாவது உருவாகியிருப்பாங்க. அது ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்பா அம்மா ரெண்டு வகையிலையும் வரக்கூடிய எல்லா உறவினர்களையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். ஒரு தலைமுறை அப்படிங்கிறது எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்தது, மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் இது வந்து அந்த ஃபேமிலியில் இந்த மாதிரி சூரியனின் சாபம் பெற்ற அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் ஒரு ட்வின்ஸ் பிறப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் உண்டு. அது மட்டுமல்லாமல் மிஸ்கேரேஜ், டிஎன்சி, அபாஷன், குழந்தை பிறக்கிறது வந்து இறந்தே பிறத்தல் அல்லது கருவிலேயே இறந்து போகுதல், இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கும். இவர்களுக்கு நடந்திருக்கோ இல்லையோ, அல்லது அவர்கள் வம்சாவளியில் யாருக்காவது ஒருத்தருக்கு நடந்திருக்கும். அடுத்த பாயிண்ட், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவர்களுக்கு உண்டு. தவறான வழியில், அதாவது தெரியாத ஒரு தெய்வத்தை இவர்கள் குலதெய்வமாக வணங்கி கொண்டிருப்பார்கள். அதுவும் 27 தலைமுறை சரியான குலதெய்வத்தை வணங்குகிறார்களா என்று அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது குலதெய்வ பிரசனம் அல்லது சோழி பிரசனம் போட்டு அந்த குலதெய்வம் இவர்கள் வழிபட்டு கொண்டிருப்பது சரிதானா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல கர்மா அதற்கே அளவு பண்ணாது. இவர்கள் வந்து பொதுவாகவே வந்து நம்ம ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள நபர்கள் வழிபட்டதைத்தான் நம்ம குலதெய்வமாக வழிபட்டு இருப்போம். யாருக்குமே வந்து ஒரு 5 ஹிஸ்ட்ரி 10 ஹிஸ்ட்ரியே தெரியாது. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நம்ம தாத்தாவுக்கு முன்னாடி பிறந்தவரோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியாது. நம்ம ஃபோட்டோ கூட வச்சுக்க மாட்டோம், அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கு. அப்படிங்கிறப்போ அதில் வந்து உண்மையிலேயே நமக்கு வந்து சரியான குலதெய்வத்தை வழிபடுகின்றோமா என்பது முதலில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா 99.99% அவர்கள் வழி வழியாக குலதெய்வத்தை தவறவிட்டவர்களாக மாறிவிடுவார்கள். இது ஒரு பாயிண்ட். அடுத்தபடியாக இவங்களுக்கு வந்து அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு, அரசாங்க வேலை, இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய ஃபேமிலியில் மருந்து கொடுத்தவர்கள், அதாவது மருந்து கொடுத்தவர்கள்னா கை வைத்தியம் பார்த்தவர்கள், சித்த மருத்துவம் பார்த்தவர்கள், இல்லை டாக்டர்ஸு, நர்ஸு, ஃபார்மாவில் வேலை பார்க்குறவங்க, மருந்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் வந்து யாராவது இவர்களுடைய வம்சாவளியில் கை வைத்தியம் பார்த்த நபர்கள் இருப்பாங்க. அதாவது பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க சுழுக்கெடுத்து விடுறவங்களாவோ, அல்லது இந்த அம்மா கையால் வந்து ஒரு மந்திரிச்சு ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா, விபூதி கொடுத்தாங்கன்னா கூட உடம்பு குணமாகற மாதிரியான ஆட்களோக கண்டிப்பாக
அஸ்வினியில் லக்னம் லக்னாதிபதி சந்திரன், இந்த மூன்று மூன்றுமே வந்து ஏதாவது ஒன்று அஸ்வினியில் நின்னுது அப்படின்னா அவர்கள் குடும்பத்தில் அந்த நபர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பார்கள் அல்லது இனிமேற்கொண்டு இருப்பார்கள் என்ற அர்த்தம். இன்னொரு விஷயம், இவர்களுக்கு அதிகபட்ச ஈகோ இருக்கும். ஈகோ இன் த சென்ஸ், சூரியன் என்றாலே அது ஒரு உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கிரகங்களில் தலைவன், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சூரியன் சாபம் அப்படின்னா இவர்கள் வந்து தங்களுக்கு ஹெட்வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இவர்களை நாம் வந்து அதட்டி உருட்டி மிரட்டிலாம் வேலை வாங்க முடியாது. அன்பா பேசுனா ஐஸ்கிரீம் மாதிரி உருகிடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த அஸ்வினியில் பிறந்தவர்கள். லக்னம் லக்னாதிபதி அஸ்வினியில் நிற்கக்கூடிய நபர்கள். அது என்ன, லக்னம் நிற்கிற நட்சத்திரம், லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரம்னா உங்களுடைய பெர்த் சார்ட்ல ஒரு ஒரு கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு பின்னாடி போட்டிருப்பாங்க, பாதசாரம்னு இருக்கும். அதாவது லக்னம் நின்ற நட்சத்திரம், சந்திரன் வந்து இந்த நட்சத்திரத்தில் நினைச்ச, நம்ம வந்து பிறந்த நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு பார்த்துட்டு இருப்போம். இது வந்து அப்படி கிடையாது. விதி மதி கதின்னு சொல்லுவாங்க. மதி என்றால்தான் சந்திரன், விதி அப்படிங்கிறது நம்ம லக்னம், லக்னாதிபதிங்கிறது தான் கதி. அப்ப அந்த மூன்றையும் வைத்து நாம பலன் பார்க்கணும். இதுலதான் இவங்க ப்ரொஃபஷனல் இருக்கும், இவங்க தான் இவங்களோட பர்சனல் லைஃப் இருக்கும், இதுலதான் இவங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸே இருக்கும். அப்புறம் இவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம், கண் அடிக்கடி சிமிட்டுற நபர்களாக இருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் கோபம் அதிகமாக வரக்கூடியது இவர்களுடைய இரத்தத்திலேயே இருக்கும். இது ஒரு விஷயம். இவர்கள் எல்லாமே வந்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை விமர்சிக்க கூடாது. அதே போல தந்தையிடம் எப்பொழுதும் சண்டையிடக்கூடாது, அரசாங்க அதிகாரிகளிடம் சண்டையிட்டுறக்கூடாது. இதெல்லாம் இது பண்ணாங்க, எது எது சூரியனோட காரத்துவமோ அதுலலாம் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதுல தான் இவங்க வந்து போய் எந்த பிரச்சனையும் சந்திப்பார்கள். உதாரணத்துக்கு இவங்க தந்தைகிட்ட சண்டை போட்டு போனாங்கன்னா போற அன்னைக்கு சண்டை போட்ட அன்னைக்கே வந்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு பிரச்சனையை தரும். அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் பிரச்சனை செய்தார்கள் என்றால் தந்தை வந்து அன்னைக்கு அவங்கள திட்டுவாரு. தந்தை மட்டுமல்ல, மாமனார் கிட்ட கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது மட்டுமல்ல, அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசாங்க விஷயம் எல்லாமே இழுபறியாக இருக்கும். எப்பொழுதுமே இவர்களுக்கு அது ஒரு இழுபறி தன்மையாகவே இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும், சூரிய பகவானை வழிபட வேண்டும், சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும், ஆதித்ய கிரீதியம் படிக்க வேண்டும், சூரியனுக்கு முன்பே இவர்கள் எழுந்துவிட வேண்டும், சூரியனை தினமும் காலையிலும் மாலையிலும் அந்த சூரியனை வந்து பார்த்து இவர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வேண்டுதல்களை வைக்க வேண்டும். இதுதான் வந்து மெயினானது. எது உங்களுக்கு தோஷமோ அதை யோகமா மாத்துறதுக்கு சின்ன சின்ன ரெமெடிஸ் நிறைய இருக்கு. அப்போ சூரியனின் சாபம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம எதுவும் போய் பொருளை பணத்தை போட்டு விடக்கூடாது. நான் போய் அரசியல் நினைக்கிறேன், நான் வந்து அரசு வேலைக்கு வந்து பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பணமெல்லாம் இழந்து விடுவார்கள். முக்கியமான விஷயம் அதுதான். நமக்கு எது தோஷமோ, சூரியன் சம்பந்தப்பட்டது தோஷம்னா அதுல போய் பணத்தை போடக்கூடாது, உடல் உழைப்பை போட வேண்டும். உங்களுடைய மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது திங்கிங், உடல் உழைப்பு, அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய அபரிதமான ஆற்றலை போட வேண்டுமே தவிர பணத்தை போய் அதுல போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த பணத்தை இழப்பீர்கள் முதல்ல. அதனால மன உளைச்சல் ஏற்படும். எனவே அஸ்வினியில் ஒரு கிரகம் இருப்பவர்கள், அதாவது லக்னமோ லக்னாதிபதியோ அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் போய் நின்றாலும், அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆனாலும் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அரசு வேலைக்குன்னு போய் ஒரு 500,000 பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 500,000 அப்படியே போயிடும், வராது நமக்கு. ஞான வாய்க்கில் கரும்பு போன மாதிரி அது வந்து போயிடும். ஆனால் வந்து முறையாக அதற்கு எக்ஸாம் எழுதி அதற்கு உங்களுடைய அபரிதமான உடல் உழைப்பை போட்டு நல்லா படிச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, சூரியன் பலம் பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இவர்களின் உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட்,
அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்க லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் கையால யார் மருந்து மாத்திரம் வாங்கி சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சீக்கிரமா குணமாயிரும். இதுதான் மெயினானது. ஏன்னா கேதுவோட நட்சத்திரம் மருத்துவ குணம் மிக்க நட்சத்திரம் இந்த அஸ்வினி. ஆகையால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இந்த பொதுவாகவே அவங்க ஒன்றும் இல்லை ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்து இதில் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிங்க அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு அவங்க மனசார சொல்லிட்டாங்கனாலே அது நடக்கும். ஸோ இவங்க வந்து சூரியனை வழிபட வேண்டும், சிவனை வழிபட வேண்டும், அடிக்கடி சூரியனார் கோயில் போக வேண்டும், தன்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரின் காலில் விழுந்து வணங்கினாலே இவர்களுக்கு அது ஒரு ராஜயோகத்தை தரும். அப்பாவை என்னைக்கும் திட்டக்கூடாது, மாமனார் கிட்ட எதுவும் பிரச்சனை வச்சுக்க கூடாது. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதற்கு அப்ளை ஆகும். அதே போல அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாமல் எந்த விமர்சனமும் செய்யக்கூடாது. இன்னொன்று ரொம்ப ஸ்பீடாக சாப்பிடுவாங்க, நின்றுக்கிட்டே சாப்பிடுவாங்க. அடிக்கடி வந்து உடல் சார்ந்த விஷயங்களில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது தலைவலி இந்த மாதிரி ஹீட்னால வரக்கூடிய கொப்பளங்கள் இதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ள நட்சத்திரம் தான் இந்த அஸ்வினிக்குண்டான ஒரு சுபாவத்தில் வரும். எனவே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சூரியனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர்கள் பரிகாரங்களாக செய்து கொள்ளலாம். எங்கெங்க சிவாலயங்கள் இருக்குதோ அங்க போய் இவங்க வந்து தரிசனம் செய்வது நல்லது. அதே மாதிரி வயதில் மூத்த பெரியோர்களுக்கு நீங்க ரோட்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக கூட இருப்பாங்க. அவங்கள போய் ஒருவேளை சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்கனாலே அவர்களுக்கு அதுவே வந்து உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். உங்களால் என்ற உதவியை அவர்களுக்கு செய்யலாம், ரோடு கிராஸ் பண்ணி விடலாம், அதே மாதிரி அவர்கள்ட்ட போய் வந்து நலம் விசாரிக்கலாம், முதியோர் இல்லங்களுக்கு சென்று இவர்கள் வந்து அங்கிருக்கக்கூடிய வயதான பெரியவர்களை பார்த்து ஐயா அப்பா எப்படி இருக்கீங்கன்னே நீங்க கேட்கலாம். ஏன்னா உறவு முறை வைத்து நீங்கள் அப்பா ஸ்தானத்தில் வச்சு நீங்கள் அவங்கள நல்லா விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாக வேலை செய்யும். இதை வந்து முக்கியமாக வந்து லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இந்த மூணில் ஏதாவது ஒன்று அஸ்வினியில் நின்னாலே அவர்கள் செய்யலாம். இன்னொன்று பத்துக்குரியவர் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் கன்ஃபார்மாக அவங்க டாக்டர் அல்லது நர்ஸ் அல்லது மருந்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். அடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம்.